தவளைகள் எல்லாம் கூட்டமா ஒரே இடத்துல வாழ்ந்துட்டு வருது. ஒரு நாளைக்கு சாயங்காலம் தவளைகள்லாம் தன்னோட இருப்பிடத்துக்கு திரும்பிக்கிட்டு இருக்கும் போது அந்த ரெண்டு தவளைகள் மட்டும் தவறி ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்துருக்கு. அது ரொம்ப பெரிய பள்ளம் அப்படிங்கிறது மேல இருக்க எல்லா தவளைகளுக்குமே தெரியும். கீழே இருக்க ரெண்டு தவளையுமே மேல வர முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்ப மேல இருக்க தவளைகள்லாம் ரொம்ப பெரிய பள்ளம்பா பாத்துவா, ரொம்ப பெரிய பள்ளம்பா எப்படி வரையோ தெரியலையே, ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த ரெண்டு தவளையில ஒரு தவளை அந்த முயற்சியே கைவிட்டுருது, கீழே விழுந்துருது. கீழே விழுந்து அது மேலே வர முடியாம இறந்து போயிடும். இன்னொரு தவளை மட்டும் தத்தி 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 இதுங்க சொல்றது சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த தத்தி தத்தி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி மேல ஒரு வழியா வந்துருது. மேல வந்தது பிறகு அந்த தவளையோட ஃப்ரெண்டு கேக்குது, ஏப்பா நாங்கெல்லாம் இவ்வளவு பெரிய பள்ளம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவன் வந்து பயந்து போயிட்டு அப்படியே விழுந்துட்டான், நீ மட்டும் எப்படி எதையுமே கேட்காம மேல வந்துட்ட அப்படின்னு சொன்னேன். தவளை சொல்லுது, இல்ல ரெண்டு நாளா எனக்கு காது சரியா கேட்கல, யாராவது பக்கத்துல பேசினா மட்டும் எனக்கு கேக்குது, தூரத்துல நீங்க எல்லாம் கத்துறது என்னன்னே தெரியல, நீங்க வந்து சீக்கிரமா சீக்கிரமா மேலவா அப்படின்னு கூப்பிடுறீங்களோன்னு நினைச்சுக்கிட்டு நான் வேக வேகமா வந்துட்டேன் அப்படின்னு நான் சொல்லிச்சேன். இந்த தவளை மாதிரி தான் நம்மளும் சில சமயம் காது கேட்காத மாதிரி இருந்தாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கறத உணர்த்துற கதை தான் இது.